மூத்தோர் சொல்லும் முழு நெல்லி கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் மூத்தோர் அப்படின்னா முதியவர்கள் அதாவது வயதுல மூத்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்கதான் நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா இத செய்யாத அதை செய்யி இத அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க நமக்கு சில நேரத்துல எரிச்சல் கூட வரும் நமக்கு தெரியும் ஒரு விஷயத்த செய்யணும்னா இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிறது தெரியும் இது வேணும் அது வேணும் தெரியதான் செய்யும் இருந்தாலும் பெரியவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த நேரத்துல கோபம்தான் வரும் ஆனா இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அனுபவமே சிறந்த ஆசான் நம்மளோட வயசுக்கு தக்கன நமக்கு அனுபவம் ரொம்ப சிறிய லெவல்ல தான் இருக்கும் அவங்களோட ஒப்பிடும்போது ஆனா முதியவர்கள் வந்து எவ்வளவோ கஷ்ட சூழ்நிலைமைகளை கடந்து வந்திருப்பாங்க எவ்வளவோ வாழ்க்கையில அடிபட்டிருப்பாங்க எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நம்ம ஏதாவது செய்யும் போது இதை இப்படி செய்யாதப்பா அதை அப்படி செய்யி கொஞ்சம் இப்படி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு முதல்ல அது எப்ப பார்த்தாலும் நம்மள இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே பெசாம இருக்க மாட்டாங்களா நொயின் நொயின் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அவங்களோட வார்த்தையை நம்ம கேட்டு அதை நம்மளோட மனதுல வச்சிட்டு அவங்க இப்படி செய்ய சொன்ன மாதிரி நம்ம சரிபர செஞ்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் அததான் சொல்லியிருக்காங்க மூத்தோர் சொல் வந்து முதல்ல கசக்கும் பின்னர் இனிக்கும் அதே மாதிரிதான் நெல்லிக்காய் எல்லாருக்குமே தெரியும் சின்ன நெல்லிக்காயும் இருக்குது பெரிய நெல்லிக்காய் இருக்குது அதாவது சின்ன நெல்லிக்காயை கூட அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல இதுல இந்த பெரிய நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் நெருங்குது அது நம்மளோட உடல்ல உள்ள நிறைய குறைபாட்டை அது வந்து சரி செய்யுது அந்த முழு நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும் போது அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப தித்திப்பா இருக்குது அப்படி எல்லாம் கிடையாது அதோட சுவை பார்த்தீங்கன்னா முதல்ல கசப்பா ஒரு மாதிரி துவர்ப்பா தான் இருக்குது ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அது நல்லா இனிப்பு சுவையை கொடுக்குது அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் இந்த காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி இன்னொரு பழமொழி அர்த்தத்தோட நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்